வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் எம் எஸ் தோனி அவர்களுக்கு சொந்தமான எம் எஸ் தோனி குளோபல் பள்ளியில் 4 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கிரிக்கெட் மைதானத்தை தோனி அவர்கள் இன்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்துள்ளார். திருமலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் வசதிக்காக இனி திருப்பதியிலேயே பக்தர்களுக்கு தங்கும் அறைக்கான முன்பதிவு டோக்கன் வழங்கப்படும் என்று தேவஸ்தான தலைமை நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீபாவளி அன்று காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் அதேபோல் மாலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மட்டுமே பட்டாசுகள் வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் 51வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு ஓபிஎஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு 2023-24 நிதியாண்டிற்கான பட்ஜெட் அறிக்கையை தயார் செய்யும் பணியை மத்திய நிதியமைச்சகம் இன்று முதல் துவங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் மேற்கண்ட இந்த எண்ணில் புகார் அளிக்கலாம் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சத்தியமங்கலம் நகராட்சியில் அம்ருத் 2.0 திட்டத்தில் 32.82 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்ட பணி துவங்கப்பட்டுள்ளது. திருமணம் மற்றும் வில்லங்க சான்று கோரும் விண்ணப்பதாரர்கள் இனிமேல் நேரில் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும் ஆன்லைனில் இச்சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிவோருக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 25% போனஸை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஜி கே வாசன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆவினில் 3200 டன் இனிப்பு தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் மேலும் 250 கோடி ரூபாய் விற்பனைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நாசர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 800 புள்ளிகள் வரை சரிந்து 57,300 புள்ளிகள் என அளவிற்கு கீழே சரிந்துள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் மேற்கண்ட இந்த இணையதளத்தின் வாயிலாக ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளராக கனிமொழி அவர்கள் நியமனம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். 2வது முறையாக திமுக தலைவராக பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மநீம கட்சி தலைவர் கமலஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை முடிந்து இன்று முதல் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 280 ரூபாய் குறைந்து 1 சவரன் 38,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 64.80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டுவருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.